ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு V2G சாங்ஸ் அண்ட் குக்கிங் சேனல். இந்த வாரம் நம்ம சேனலில் நம்ம தான் காடை ஃப்ரை பண்ண போகிறோங்க. நல்ல வில்லேஜ் ஸ்டைலில், ஓப்பன் ஃபயரில், கம்பியில் காடையெல்லாம் நல்லா மசாலா தேய்ச்சி விட்டு தொங்க விட்டு விட்டு நல்லா சுட்டெடுத்து சூப்பராக சாப்பிட போகிறோங்க. எல்லோரும் அவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், சமைப்போம், சாப்பிடுவோம், போகலாம். இப்போ இந்த காடையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ரெடி பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டெடுப்போம். ஃபஸ்ட்டு போய் இதை நல்லா க்ளீன் பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணுவோம். இப்போ வாங்க போகலாம். இப்போது நம்ம இந்த கறியெல்லாம் நல்லா கழுவிட்டோம். இப்போ இந்த கறியிலெல்லாம் நல்லா கீரல் போட்டுடணும். அப்போ தான் இந்த மசாலா தேய்க்கிறப்ப நல்லா உள்ளே டீப்பாக இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும். தேய்க்கிறப்போ நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுடணும் எல்லா பக்கட்டும். இப்போது இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு கறி எல்லாத்தையும் நல்லா வெட்டி வச்சுட்டோம். இனி மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சம் பெப்பர் பொடி, இது நல்லா வீட்லேயே அரைச்ச குருமிளகு, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுனால இது போட்டுக்கிறோம். அடுத்து வந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு, அடுத்து வந்துட்டு கார்ன் பவுடர், அடுத்து வந்துட்டு ஒரு தயிர் பாக்கெட்டு. தயிர் வந்துட்டு வேணுங்கிற அளவு போட்டால் போதும். நம்ம ஒரு சின்ன பேக்கெட்டில் கொஞ்சம் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். அடுத்து முட்டை எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு இந்த காடை ஃப்ரைக்கான மசாலா பவுடர்,
கடைசியாக வந்துட்டு வேணுங்கிற அளவு உப்பு. உப்பு ஏற்கனவே இந்த மசாலா பொடியிலே இருக்கும், நம்ம வேணுங்கிற அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours ஆச்சு ஊற வைக்கணும். நல்லா எல்லா பக்கத்து போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours ஊற வச்சதுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு 2 hours நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கம்பியில் கரெக்டாக இந்த முதுகெலும்பில் கோர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வரும். நம்ம போய் நெருப்பில் கட்டுறப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக நிற்கும், எல்லா சைடும் வேகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும். கரெக்டாக இந்த மாதிரி முதுகெலும்பு சென்டரில் கோத்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா சென்டரில் கோத்து எடுத்துக்கணும். அப்போ கட்டுறப்ப நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும், கறி எல்லா சைடும் வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துகிட்டு போய் ஒரு 45 minutes 1 hour நல்லா ஓப்பன் ஃபயரில் நல்லா வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நெருப்பில் கட்டிடலாம். வாங்க இப்படி நல்லா நெருப்புக்கு மேலே கரெக்டான அளவில் இப்படி தூக்கி கட்டணும். ரொம்ப கீழே இருந்துச்சுனாலும் கரிஞ்சிரும். கரெக்டாக இந்த லேயர் இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த ஹைட்டுக்கு தூக்கி கட்டி ஒரு 1 hour 1.5 hours இப்படியே விட்டால் நல்லா எல்லா சைடும் வெந்துடும். ஓகே எவ்ரிவன், இப்போ நம்ம வந்துட்டு காடையெல்லாம் நல்லா கோத்துட்டு ரெண்டு பக்கமும் ஒரு குச்சி குத்தி நல்லா நெருப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக கட்டி விட்ருக்கோம். இப்படியே வந்துட்டு ஒரு 1 hour இப்படி வச்சா தான் நல்லா வேகும். ரெண்டு லேயர் போட்டிருக்கோம், இருக்கிற எல்லாத்தையும் ஒரு செட் அப்படியே மொத்தமாக வச்சுருக்கோம். ரெண்டு லேயருக்கும் கேப் வர மாதிரி கம்பியெல்லாம் நல்லா கொஞ்சம் தள்ளி கட்டியிருக்கோம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடும். லைட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்துட்டா நல்லா வேகும், சூப்பராக வரும். இப்போ இது பாதி வந்துருச்சு, இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெயை அப்படியே லைட்டாக ஊற்றி விடுவோம். இப்போ இது ஓரளவு நல்லா வெந்துருச்சு, இனி விட்டால் ரொம்ப தீஞ்சிரும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இதை எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடியில் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடுச்சு. இனி மேலே மட்டும் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு காலவர் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்துடலாம். வாங்க ஹலோ எவ்ரிவன், தோ நம்ம காடெல்லாம் நல்லா வெந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுப்போம். தாரு நல்லா எல்லா பக்கத்தும் நல்லா கரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக வெந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கறியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே பார்க்க தான் கரிஞ்ச மாதிரி இருக்குது, உள்ளே கறியெல்லாம் சூப்பராக இருக்குது, மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்ட் இருக்குது. நம்ம மட்டும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அவங்கவுங்களோட அபிப்பிராயத்தை கேட்போம். வாங்க பாவம் எப்படி இருக்கிற குள், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா டேஸ்ட்டு? விபு வா வா, எல்லோரும் வாங்க, இந்தா கால் கடிச்சு பாரு, சாப்பிடு, இங்கே கடி, சதையை கடி, சதையை கடிச்சு இங்கே கடிச்சு சாப்பிடு, சதையை கடிச்சு சாப்பிடு சாப்பிடு.
எப்படி இருக்கு போ? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா? சாப்பிடுங்க. ஓகே வியூவர்ஸ், செமையாக வந்திருக்கு, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் நிஜமானுமே ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. இதே மாதிரி அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் விக்னேஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.